களியக்காவளை அருகே மதுபானம் கடத்திய 4 பேர் கைது. குமரி கேரள எல்லைப் பகுதியான களியக்காவளை சோதனை சாவடி வழியாக போதைப் பொருட்கள், ரேஷன் அரிசி, மானிய மண்ணெண்ணெய் மற்றும் கனிம வளங்கள் ஆகியவை தொடர்ந்து கடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் எல்லை சோதனை சாவடி வழியாக போதைப் பொருட்கள் கடத்தக்கூடும் என கருதி களியக்காவளை இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையில் இன்று போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளா நோக்கி வேகமாக வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசியுள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் வாகனத்தில் சோதனை மேற்கொண்ட போது காரில் 200 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் காட்டாக்கடை பகுதிக்கு மதுபானம் கடத்திச் சென்றது தெரியவந்தது. மேலும் காரில் பதுக்கி வைத்திருந்த மது பாட்டில்கள் மற்றும் காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் மதுபானத்தை கடத்தி வந்த காட்டாக்கடை பகுதி சேர்ந்த அனல் வயது 33, காட்வின் வயது 35, வெளினம் பகுதியைச் சேர்ந்த பைசல் வயது 42, பூவச்சல் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் வயது 30 ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.